السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعبده ونستعينه ونستعبره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அழிவுகட்ட முடிவுகளையும் முடிவுகட்ட பிரச்சனைகளையும் அரசை ஆராய்ந்து நல்வழி காட்டித் தந்த நபிகள் நாயகமாம், நற்குலத்தின் தாயகமாம், அவர்களுடைய வாழ்வு சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் யாவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய அன்பும் பொழிந்து கொண்டே இருப்பது போல் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மள் மீதும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மள் மீதும் அவனுடைய சாந்தியையும் அருளையும் அவனுடைய அன்பையும் பெறுகிற பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும், இறை தூதுவர் இல்லமாம் ரோதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு கழித்திட அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்து அருள் புரிவானாக. என் வையகத்திலே உலகிலே வாழுகிற காலம் முழுவதும் நோயில்லா வாழ்வையும் குறையில்லா செல்வத்தையும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்து கருவிலிருந்து கபருக்கு செல்லுகிற வரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்குகிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு முழிகிற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் இது அத்தனையுமே எதை பார்க்கிலும் எதை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, துரத்தும் சிங்கத்தை விட்டு பாதுகாவல் பெறுவதற்கு உடைந்த கிளையை பிடித்து நான் பாதுகாப்பு கொள்வது போல் அழிகின்ற உலகத்தை, அழிய போகின்ற உலகத்தை, இதுதான் இந்த உலகம்தான் என்னை காப்பாற்றும் என்று எண்ணி உலகத்திலே வாழுகிற வாழ்க்கைதான் தொடர்கதை வாழ்க்கையாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கை பயணமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய மோகத்தோடு. இன்னைக்கு எல்லாருடைய பார்வையிலும் இந்த உலகம் ஆசைகளோடு, இந்த உலகம்தான் என்னை வாழ வைக்கிறது, இந்த உலகம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் சொல்லுகிற எண்ணுகிற எடுக்குகிற எல்லா விஷயங்களும் இது நம்மளை பாதுகாக்குகிற ஒரு பொக்கட்டமாக இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு மோகமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், நாம் கணிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்களை மூடிக்கொண்டு பாதைகளை கடைப்பதற்கு, கண்களை மூடிக்கொண்டு பாதைகளை கடைப்பதற்கு இந்த உலகம் என்பது நேரான பாதை அல்ல, கோணலான ஒரு பாதை. இந்த பாதை நமக்கு காட்டுகிற பாதை இருக்கிறத இதை நம்ம கண்களை திறந்து கொண்டு போனா மட்டும்தான் எந்த திசை சரியானது, எந்த பாதை சரியானது என்று நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். கண்களை மூடிக்கொண்டு பாதையை கடப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் என்று சொன்னால், இன்பம் என்கிற கண்களை மூடிக்கொண்டு நரகம் என்கிற பள்ளத்தில் விழுந்ததற்கு பிறகு என்னை பாதுகாப்பதற்கு யார் வருவார் என்று எண்ணுவதில் எந்த பலனும் அல்ல.
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களின் கிட்டத்தட்ட 124 நபிமார்களை அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியிருக்கிறான் என்று குறிப்பு சொல்லுகிறது குர்ஆனிலே. அல்லாஹ் 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இந்த 25 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வரப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மூடிக்கொண்ட கண்களை திறந்து நீ நடக்கிற பாதை, நீ நடக்கிற, நீ செல்லுகிற பாதையில் பள்ளம் இருக்கிறது, அந்த பள்ளத்தை தாண்டி செல் என்று யோகிக்க வந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்கள் எல்லாம் நம்ம கண்களை திறந்து வைக்க வந்தாங்க, நம்முடைய பாதைகளை திறந்து வைக்க வந்தார்கள். ஆனா இன்று வரையும் நம்ம கண்களை திறக்காம தான் கண்ணை மூடிக்கொண்டு நம் பாதையை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உலகத்தினுடைய மோகத்தால், உலகத்தினுடைய ஆசையால் எந்த பலனும் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே உலகத்தை பற்றி கூறும்போது குல்லுமன் அலைஹா ஃபா வ யபுகா வஜ்ஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகம் இருக்கிறத இது அழியக்கூடிய உலகம். இந்த உலகமே, ஒட்டுமொத்த உலகமே எப்படி இறைவன் உலகத்தை படைத்தானோ அப்படி இந்த உலகத்தை அழித்து விடுகிறான். அப்ப இந்த உலகத்தின் நிரந்தரமானவர் எது? ஆசையா, இல்ல அன்பா, இல்ல உறவா, இல்ல நாம் தேக்கி வைத்திருக்கிற இன்பமா, இல்ல ஆசைப்படுகிற ஆசைகளா? இது எதுவுமே நிலைத்திருக்கவில்லை. ஒன்னே ஒண்ணுதான், யாதல் ஜலாலி ஒல்லிக்கிறான், துல் ஜலாலி ஒல்லிக்கிறான். அல்லாஹ் மட்டுமே இந்த உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடியவன். அல்லாஹ் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடியவன். இது வேற வேறு யாரும் நிலைத்திருக்க முடியாது. உலகம் ஒரு பாத்தில், உலகம் என்பது அழியக்கூடிய ஒரு உலகம்தான். ஆனால் அந்த உலகத்தை தான் நீங்கள் ஆசை கொள்கிறீர்கள், அந்த உலகத்தை தான் நீங்கள் பயணமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கவிஞ அழகா சொன்னான், ஒரு கவிஞ அழகா சொல்லி காட்டினான். எப்படி சொன்னான் அப்படின்னா, உலகம் என்பது ஒரு தூண்டிலாம், உலகம் என்பது ஒரு தூண்டில், அதில் சிக்கிக்கொண்டால் சிதைந்து விடுகிறான். உலகம் என்பது ஒரு தூண்டில், அதில் சிக்கிக்கொண்டால் சிதைந்து விடுகிறான். உலகம் என்கிற இந்த ஆசையான இந்த தூண்டில்ல ஒரு மனிதன் மாட்டிக்கொள்வானே ஆனால், ஆசை என்கிற, பாசம் என்கிற, இன்பம் என்கிற, இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கை என்கிற ஒரு தூண்டிலில் ஒரு மனிதன் பிடிபடுவானே ஆனால், அகப்பட்டுக் கொள்வானே ஆனால், அகப்பட்ட மீன் எப்படி இறந்து விடுகிறதோ அதுபோன்று மனிதனுடைய உள்ளமும் இறந்து விடுகிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அவன் சின்னா மின்னமாக மாறி விடுகிறது. எனவேதான் நம்ம சொல்லுகிறான், உலகம் என்பது ஒரு, உலகம் என்பது ஒரு தூண்டில், அந்த தூண்டில் சிதைந்து விடாமல், மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் தற்காத்துக் கொண்டு வாழ்ந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் குர்ஆனும் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எதை வழிகாட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களோ, நம்முடைய உள்ளங்களோ, உங்களுடைய செயல்பாடுகளோ எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், மறையான கிழ்மலை, மறுமையான வாழ்க்கையை, குர்ஆனுடைய போதனையை, மறுமை என்கிற நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை எண்ணுவது மட்டுமல்ல, அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை சிறந்தான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனா நம்ம உலகத்தை ஆசைப்படுறோம், உலகத்தினால. இந்த உலகத்தை பத்தி குர்ஆன் அடுத்த ஆயத்து சொல்லும் போது அல்ல, ஏ ஐயுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹு ஹக்கன், ஏ ஐயுஹன்னாஸ், ஏ ஐயுஹன்னாஸ், மக்களே, மக்களே, இன்ன வஅதல்லாஹு ஹக்கன், இன்ன வஅதல்லாஹு ஹக்கன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையான ஒரு வாக்கு. இன்ன வஅதல்லாஹு ஹக்கன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையான வாக்கு. சொல்லிட்டு அடுத்த வரி, ஃபலா துஅர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம். ஃபலா துஅர்ரன்னகும், உங்களை ஏமாத்தி விட வேண்டாம். ஃபல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்துல ஏமாற்றி விட வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் வாசகத்தை பயன்படுத்திருக்கான் பாருங்க. ஃபலா துஅர்ரன்னகும், உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ இந்த உலகத்துடைய எல்லா மனிதர்களுமே
எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் ஏனால் எது அழகாக இருக்கிறதோ எது இன்பமாக இருக்கிறதோ எது ஆசையாக இருக்கிறதோ எது உங்களுக்கு அழிவை தருகிறதோ அதை நோக்கி தான் நீங்கள் பயணம் செல்வீர்கள் அதை நோக்கி தான் நீங்கள் செல்வீர்கள் என்று அல்லாஹ் இந்த வாசகத்தில் குறிப்பிட்டு காசுகிறான் நீ அதை நோக்கி பயணம் செல்வதனாலதான் அந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கையாக இந்த ஆயத்தை சுட்டி காட்டி பேசுகிறான் இன்னைக்கு எல்லாருமே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தின் தான் பாருங்க எல்லாமே எடுத்துக்கங்க இந்த உலகத்தை ஒட்டுமொத்த பொருளாதாரமா இருந்தாலும் சரிதான் குடும்ப உறவா இருந்தாலும் சரிதான் எல்லாமே ஒன்னு பிரிந்து ஒன்னால இருக்க முடியாது கையில வச்சுக்கிற மொபைல் இருக்கா இல்லையா இல்ல கையில ஒரு சாதாரண ஒரு மோதிர ஒரு வெள்ளி மோதிரம் போட்டிருப்போம் ஒரு 10 நாள் போட்டிருப்போம் அந்த கலந்து கீழே வந்துருச்சுன்னா நம்ம தேட ஆரம்பிப்போம் ஆஹா இத்தனை நம்ம கையில இருந்துச்சு ஆனா காணா போச்சு அப்படின்னு ஆனா வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்க்கை மறுமையான வாழ்க்கையை இழந்து வாழ்கிறோமே அதை மட்டும் ஏன் நம்ம தேட மாட்டேங்கிறோம் ஏன் அதை தேடவில்லை அற்ப அற்ப பொருளுக்கு ஆசைப்படுகிறோம் அற்ப பொருள் நம்ம விட்டு கையை விட்டு எழுந்து விட்டால் நம்ம கையை விட்டு விலகி விட்டால் அதை நம்ம தேடி போறோம் 10 நாள் ஒரு பொருளை யூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த அடுத்த நாள் அந்த பொருள் நமக்கு உறைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம கவலைப்படுவோம் ஆனா மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை காலம் காலமாக நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அதுதான் என்கிற அந்த வாழ்க்கையை நம்ம கையை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை கூட நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உலகத்தினுடைய மோகம்தான் இந்த உலகத்தினுடைய மோகம்தான் அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்துலதான் இன்னைக்கு நாம எந்த உலகத்தை ஆசைப்படுகிறோமோ எந்த பொருளுக்கு ஆசைப்படுகிறோமோ எந்த நிரந்தரமா இல்லாத இந்த உலகத்தை எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ இதே உலகத்துலதான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்துலதான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் பெரியவர்கள் வாழ்ந்தார்கள் தாபியங்கள் வாழ்ந்தார்கள் தபாகாபியங்கள் வாழ்ந்தார்கள் நாதாக்கள் வாழ்ந்தார்கள் சுகதாக்கள் வாழ்ந்தார்கள் வலிமார்கள் வாழ்ந்தார்கள் சுகதியங்கள் வாழ்ந்தார்கள் நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் சாலிகீன்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் வெளிச்சமா தான் இருந்துச்சு அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களே ஆனா அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கி தான் இருந்துச்சு அது ஏன் நமக்கு மட்டும் இருளா இருக்கு அது ஏன் நமக்கு மட்டும் இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு உதவியுமே சங்கடமான ஒரு நேரத்தில் கூட இறைவனுடைய உதவி கிடைக்க முடியாத ஒரு அல்லலான ஒரு நிலைமைக்கு தள்ளாக்கப்படுவது ஏன் இந்த உலகத்துல நாமளும் வாழ்றோம் இதே உலகத்துல தான் நபிமார்கள் வாழ்ந்தாங்க ஆனா அவங்களுடைய உதவி கிடைத்தது சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் தாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் முஸ்தகீன்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள் ஆனா அவர்களுக்கு எட்டிய அந்த உதவி நமக்கு மட்டும் எட்டாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மறுமையை எண்ணினார்கள் உலகத்தை வெறுத்தார்கள் அதுக்கு ஆப்போசிட் நாம மறுமையை வெறுக்கிறோம் உலகத்தை விரும்புகிறோம் இதுதான் காரணம் நாம மறுமையை வெறுக்கிறோம் உலகத்தை ஆசை கொள்கிறோம் உலகத்தினுடைய ஆசையினால் உலகத்தினுடைய ஆசையினால் ஒரு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க உலகத்தை மோசம் கொண்டால் உலகத்தை மோகம் கொண்டால் அந்த உலகம் உன்னை நாசமாக ஆக்கிவிடும் உலகத்தை நீ மோகம் கொள்வதால் அந்த மோகமே உன்னை உலகத்தை உன்னை அழித்து விடுகிறது உன்னை உலகத்திலேயே அழித்து விடுகிறது இதை தெரிந்து கொண்டவர்கள் முஃமின்கள் இதை தெரிந்து கொண்டவர்கள் நபிமார்கள் இதை அறிந்தவர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் ஏன் வலிமார்கள் உள்பட வலிமார்கள் உள்பட இந்த உலகம் என்பது அற்ப சுகமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு காட்டுவது இன்பம்தான் அந்த இன்பத்தை நோக்கி நான் சென்றடைந்தால் அந்த இன்பமே என் உள்ளத்தை அழித்துவிடும் என்று வாழ்ந்தார்கள் எனவே உலகத்தை வெறுத்த வாழ்ந்ததினால் மறுமையை எண்ணியதால் சங்கடமான நேரங்களில் கூட அவர்களுக்கு உதவி எட்டியது என்று வரலாறுகள் சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே இமாம் மஅருஃபுல் கரீஇ ரஹ்மஹுல்லாஹ் அலை இமாம் மஅருஃபுல் கரீஇ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் நாவீதனிடம் இந்த முடி வெட்டுவாங்களா இல்லையா அவங்கள்ட்ட உட்கார்ந்து முடி வெட்டுறாங்க தாடியை ஒதுக்கிட்டு மீசி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த நவதாடியிட்ட போய் தன்னுடைய உட்கார வச்சு முடியை வெட்டிக்கிட்டு மீசி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது சொல்லிட்டே இருக்கிறாங்க அவன் அவதானிய சொல்றான் எங்க நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால வெட்ட முடியாது
தாடி ஒதுக்க சொல்றீங்க, நீங்க பேசிட்டீங்கன்னா என்னால வெட்ட முடியாது, நீங்க பேசாம இருந்தாலும் வெட்ட முடியும். அப்ப அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, உன்னுடைய வேலையை நீ பாரு, என்னுடைய வேலையை நான் பாக்குறேன். உன்னுடைய வேலை வெட்டுறது, என்னுடைய வேலை திக்கர் பண்றது. இதுல புரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சும்மா இருக்கிற அந்த வெட்டக்கூடிய அந்த நேரங்கள் கூட நாவுகள் சும்மா இருக்க கூடாது, அதுலேயும் கூட அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எட்டியது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. ஒரு நேரம் கூட நாவு சும்மா இருக்க கூடாது, ஒரு நேரம் கூட என்னுடைய நாவுகள் அல்லாஹ்வை இசைப்பாராமல் இருக்க கூடாது என்று வாழ்ந்தவர்கள் தாபியங்கள், வாழ்ந்தவர்கள் தபா தாபியங்கள், வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், நபிமார்கள், பெரியவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களாகிய மிக உயர்ந்த ஒரு நபி தோழர் ஹஜ்ரத் உமர் கத்தாப் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவுல பெரும் பகுதி ஒன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்ல அல்லாஹ் திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், இல்ல சொஞ்ச நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்து திலாவத்துகளை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு தூக்கம் வந்தா, தூக்கம் வந்தா ஃபல் பரது மாஇபி பஜஹி, அந்த பரது அதாவது குளிர்ந்த ஒரு நீரை கொண்டு முகத்தை கழுவி கொண்டு திரும்பவும் திக்ர் செய்வார்கள். தூக்கம் வந்தா திரும்பவும் குளிர்ந்த நீரை கொண்டு முகத்தை கழுவி கொண்டு திரும்பவும் திக்ர் செய்வார்கள், திரும்பவும் அழுகுவார்கள், திரும்பவும் துவா செய்வார்கள். இதை அவங்க மனைவி பார்க்கிறாங்க, அவருடைய மனைவி அத்தியா ரலியல்லாஹு தஆலா அந்த அவங்களுடைய மனைவி பார்த்து கேட்கிறாங்க, அவங்க மனைவி கேட்கிறாங்க, காலையில நீங்க தூங்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்லை, ஆனா இரவுலையுமா நீங்க தூங்காம இருக்கிறீங்க. அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான், காலையில நீங்க தூங்காம இருக்கிறீங்க பரவாயில்லை, ஆனா இரவில் கூட நீங்க தூங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லும் போது ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, நான் நைட்ல நான் பகல்ல தூங்கினோம்னா பகல்ல தூங்கி விட்டால் என் நாட்டு மக்கள் எல்லாம் வீணா போய் விடுவாங்க, என் நாட்டு மக்கள் வீணா போய் விடுவாங்க. நான் இரவில் தூங்கிவிட்டால் என் உள்ளம் கெட்டு போய்விடும். பகல்ல தூங்கினா என் நாட்டு மக்கள் வீணா போயிடுவாங்க, இரவில் தூங்கிவிட்டால் என் நப்சு என்னுடைய உள்ளம் கெட்டு போய்விடும். எனவே என் வாழ்க்கையை அல்லாஹ்விடம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லா தன்னுடைய மனைவிட்ட சொன்ன உடனே அந்த மனைவி சொல்கிறார்கள், எதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை உயர்ந்த பதவியில் வைத்திருக்கிறார் சொல்கிறார்கள். ஆனா ஒரு நேரம் கூட சஹாபாக்கள் எல்லாம் நபி தோழர்கள் ரசூலுல்லா இருக்கிற காலமும் சரி, ரசூலுல்லா வஃபாத்தானதுக்கு பிறகும் சரி, உமர் கத்தாப் ரலியல்லா அவர்கள் அல்லாஹ்வை நினைக்காமல் ஒருபோதும் இருந்ததில்லை. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் கத்தாபுக்கு மிகப்பெரிய பதவியை அல்லாஹ் கொடுத்தான். ஏன் மறுமீறம் அல்லா கொடுப்பான், யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல். எல்லா சஹாபா எல்லா நபர்களையும் பார்த்தா ஷைத்தான் நெருங்க வருமா, ஆனா உமரை பார்த்தா மட்டும் ஷைத்தான் ஓடுவான், திருச்சி ஓடுவான். ஏன் தெரியுமா, ஏன்னா அவங்களுடைய உலகத்தை ஆதாயமாக ஒருபோதும் அவர்கள் எடுத்தது கிடையாது என்று வரலாறு சொல்லுகிறது. ஒரு நேரம் கூட, ஒரு நிலைமையில் கூட உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக தன் வாழ்க்கையை செலவழித்ததே இல்லை என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அபுபக்கர் சிபிலி ரஹமஹுல்லாஹி என்கிற ஒரு சிபிலி ரஹமத்துல்லாஹி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் பக்தாத் நகரத்துல அப்படியே வீதியில போறாங்க, பக்தாத் நகரத்துல வீதியில போறாங்க, ஒரு மரத்தின் பக்கம் கிட்ட நின்ன உடனே அந்த மரம் இந்த கல்லமுவி சஜரத்தி இன்னமாக கல்லமுவி சஜரத்தி அந்த மரம் அந்த அவங்கள்ட்ட பேசுது. யார்கிட்ட, அந்த அபுபக்கர் சிபிலி ரஹமஹுல்லாஹி அவர்கள் என்ற பெரிய மகான் பேசுகிறது. என்ன பேசு தெரியுமா, நீ என்ன போல ஆயிடு அப்படின்ட்டு அந்த மகான்கிட்ட, அந்த மிகப்பெரிய அந்த சிபிலி ரஹமத்துல்லா அவங்கள்ட்ட அந்த மரம் சொல்லுகிறது, நீ என்ன போல ஆகிவிடு அப்படின்ட்டு. அப்படி சிபிலி ரஹமத்துல்லா கேட்கிறாங்க, உன்னை போல நான் எப்படி ஆகுறது அப்படின்னு, உன்னை போல நான் எப்படி ஆகுறது சொல்லுகிறாங்க. அந்த மரம் பேசுகிறது அவர்கிட்ட, என்னை எல்லாரும் கல்லை கொண்டு அடிக்கிறார்கள், என்னை எல்லாரும் கல்லை கொண்டு அடிக்கிறார்கள், ஆனா நான் கோவப்பட மாட்டேன், என்னை கல்லை கொண்டு எறிவாங்க ஆனா கோவப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா, அவங்க கல்லை கொண்டு எழுதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்கிற கனிகளை அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக, சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ கல்லை கொண்டு அடிக்கிறார்கள், நான் கோபப்பட மாட்டேன், அதற்கு பகரமாக அவர்கள் உண்ணுவதற்கு நான் இனிமையான பழங்களை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சிபிலி ரஹமத்துல்லா கேட்கிறாங்க, அந்த அபூபக்க சிபிலி ரஹமத்துல்லா கேட்கிறாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய மனமுடியமாக இருக்கிய, ஆனா ஏன் அல்லாஹ் உன்னை அல்லாஹ் எதற்கு உன்னை பார்த்து நரகத்தினுடைய நரக நெருப்புகளாக அல்லாஹே உங்களை ஆக்குகிறான்,
என்ன மரம் தானே அது என்ன மரத்தை பத்தி சொல்லுகிறான் அப்ப ஏன் அல்லாஹ் உங்களை இவ்வளவு குணமாக இவ்வளவு சகிப்பு தன்மையோடு இவ்வளவு மக்களுக்கு நல்லதை செய்கிற நீ உன்னை எதற்கு அல்லாஹ் நரக நெருப்பாக அல்லாஹ் உங்களை ஆக்குகிறான் என்று கேட்கும் போது அந்த மரம் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா காத்து ஆடும் போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் அசைகிறேன் காத்து அடிக்கும் போது நான் இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ அசைக்கிறேன் எதனாலதான் என்னை அல்லாஹ் நரக நெருப்பாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு இது என்ன புரியுது தெரியுமா அது அந்த சொல்லப்பட்ட மரம் சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா இந்த உலகத்தினுடைய ஆசை என்ன இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ சாய்த்து விடுகிறது நான் இந்த பக்கமும் போயிடுறேன் இல்ல அந்த பக்கம் போயிடுறேன் ஒரு நிலையா நான் இல்ல ஒரு நிலையா நான் இருப்பேன் ஆனால் நரகம் எனக்கு கிடையாது ஒரு நிலையோடு நான் இருப்பேன் ஆனால் ஒரு நிலை இல்லாம நான் இருப்பேமே ஆனால் எனக்கு நரகம் தான் உண்டு என்ற அந்த மரம் சொன்னதாக சிபிலி ரஹமத்துடைய வரலாறு நம்ம காட்டுகிறது அன்பிற்குரியவர்களே உலகத்தினுடைய ஆசை எப்போ நம்முடைய உலக பயணமாக நமக்கு இருக்குமே ஆனால் ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு ஒரு நிலைமையில் கூட அல்லாஹ் நமக்கு உதவி உதவியினுடைய எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்க முடியாது அன்பானவர்களே ஒரு பத்திரிகையில படித்த ஒரு விஷயம் பத்திரிகையில் செய்ய படித்த ஒரு செய்தி அதாவது ஒரு ஊர்ல நடந்த உண்மை செய்தி அது ஒரு தகப்பன் ஒரு மிளகு பெயர்ந்த ஒரு கோடி ஒரு பல கோடி கணக்கிலான வாங்கப்பட்ட ஒரு காரை வாங்கி வீட்டில் விட்டுருக்கான் உலக ஆதாயத்திற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய பல கோடிகளான ஒரு காரை வாங்கி வீட்டில் விட்டுருக்காரு இப்ப அவருடைய 6 வயது அந்த மகள் விவரம் தெரியாத பிள்ளை தானே சும்மா அந்த அந்த காரை அப்படியே தடவிக்கிட்டு கீழே கிடக்கிற அந்த கம்பி எடுத்து அப்படியே கிராஷ் பண்ணி விட்டுருச்சு அந்த கண்ணாடியை கிராஷ் பண்ணிடுச்சு கிராஷ் பண்ண உடனே அது சுரமா தானே இருக்கும் தகப்பம் உள்ளிருந்து வெளியே வந்த உடனே அந்த மகளை பார்க்காமல் அவன் காரை தான் பார்த்தான் மகளை பார்க்கல காரை பார்த்தான் காரை பார்த்த உடனே அந்த கண்ணாடி கிராச் ஆயிருந்தா இல்லையா அவ்வளோ கோடி கணக்கில் வாங்கப்பட்ட அந்த காரை கிராஷ் பண்ணிட்டேன்னு சொல்லி எந்த குழந்தை எந்த கம்பியை எடுத்து கம்பி அந்த கண்ணாடியை கிராஷ் பண்ணிச்சோ அதே கம்பி எடுத்து அந்த குழந்தையோட கையை ஒரு கிளி கிழிச்சிட்டான் கோபத்தில் இவ்வளவு உயர்ந்தரமா காரை போக்கு ஒரு கார் எப்படி வீணாக்கிட்டே அப்படின்னு சொல்லி கோபத்துல கையை கிழிச்சிட்டான் கடைசி 4 அடவில் என்ன ஆச்சு தெரியுமா அந்த குழந்தையுடைய கையை ரத்தங்கள் கொட்ட செப்டிக் ஆக கடைசி அந்த குழந்தை கை வலிக்கு நின்று டாக்டர்கிட்ட போக செப்டிக் உள்ள ஆகி அந்த கையை துண்டா எடுக்குன்னு சொல்ல கை துண்டா எடுத்தாச்சு எடுத்ததுக்கு பிறகு பல நாட்கள் சில நாட்கள் கழித்ததற்கு பிறகு எனது வலது கை சாப்பிட முடியலையா அந்த குழந்தையால அந்த குழந்தை தகப்பட்டது சொல்லிச்சியா அந்த குழந்தை தகப்பட்ட வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன் சின்ன குழந்தை இல்லையா நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க ஆனா என்னால சாப்பிட முடியல என்னை கை மட்டும் திரும்ப கொடுங்க வாப்பான்னு சொன்ன உடனே அந்த தகப்பன் அப்போது எண்ணினானா நான் 1 நிமிடம் மட்டும் என் குழந்தையை பார்த்திருந்தால் உலகத்தை நான் பார்க்காமல் என் குழந்தையை நான் பார்த்திருந்தால் இன்னைக்கு என் குழந்தை இந்த கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா என்னால் பதில் சொல்லியிருக்க முடியுமே அவன் சொல்லப்பட்ட வார்த்தை இது நடைபெறப்பட்ட ஒரு விஷயம் அது உலகம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சின்னாமின்னாக மாற்றிவிடும் உலகம் என்பது நம்முடைய மூளையை நம்முடைய கோபத்தை அதிகரிக்கும் 1000 ரூபாய் இருக்கிற இடத்துல 100 ரூபாய் குறைஞ்ச ஏன்டா 100 ரூபாய் குறைஞ்ச நம்ம நினைப்போம் ஆனா இதை மறுமையை சிந்திச்சு பாருங்க மறுமைக்காக வந்த 1000 ரூபாய் இல்ல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து எவ்வளவு பணம் பரவாயில்ல அல்லாஹ் நம்ம கொடுப்பான் என்னங்கள் பாருங்க அப்துல் காதர் ஜேனி கத்தசுல்லாஹுல் அசீஸ் அன்பிற்குரியவர்களே அனுப்புறாங்க ஒரு கப்பல் எங்க ஒரு கப்பலை படகு அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவங்க சிப்பாதம் சொல்லுகிறார்கள் நம்ம கப்பல் வந்து கடலில் மூழ்கி நம்ம சரக்கெல்லாம் வீணா போச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லா சரக்கும் கப்பலில் கொட்டி போச்சு அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா அல்ஹம்துலில்லா சில நாளுக்கு பிறகு இன்னொரு கப்பல் போய் சரியாக சேர்ந்து விட்டது அல்ஹம்துலில்லா இப்ப கேக்குறாங்களா எங்க நம்ம பல கோடி கணக்குல பல லட்சக்கணக்கில் சரக்கு கடல்ல கவுந்து போச்சு அதுக்கு அல்ஹம்துலில்லா சொல்றீங்க இப்ப நம்ம சரக்கு நிலவியா சேர்ந்துருச்ச அதுவும் அல்ஹம்துலில்லா சொல்றீங்க அதுல கோபத்தையும் பார்க்கல இதுல சந்தோஷத்தையும் நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்ட உடனே அப்துல் காதர் ஜீலானி கதை சொல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த இரண்டுமே நான் உலகத்திற்காக ஆதரிக்கப்பட்டது என்னுடைய கோபமோ இல்லை என்னுடைய சந்தோஷமோ நான் மறுமைக்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர நான் உலக ஆதாயத்துக்காக ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் தான் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹுல் அசீஸ் அன்றைக்கு இப்படியான பெரிய பெரிய வலிமார்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் நபிமார்கள் எல்லாம் உலக ஆதாயத்தை தேடவில்லை மனிதன் தேடுவதால் தான் இன்று மனிதனுக்கு இலோகம் உலகமே இருளாக போய் கொண்டிருக்கிறது
இன்னைக்கு உலகமே பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் சிக்கல விட்டு வெளியே வர முடியல என்னடா அவ்வளவு பிரச்சனை நாட்டுல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை காட்டுல பிரச்சனை மகன்ட பிரச்சனை மனைவிட்ட பிரச்சனை எல்லா பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை ஏனா உன்னுடைய பிரச்சனையை சரி தீர்க்க முடியாத காரணம் நீ உன்னுடைய உள்ளத்தை சரி செய்ய முடியவில்லை என்பதுதான் அர்த்தம் நம்ம உள்ளத்தை சரி செய்ய முடியல உள்ளத்தையே சரி செய்ய முடியலனா நம்ம பிரச்சனை சரி செய்ய முடியும் கலாம் குலூப் சொல்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு கஸ்ஸா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள் உன் உள்ளத்தை நீ சரி செய்து விட்டால் உலகமே சரி செய்ததற்கு சமம் நம் உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் நோக்கி விட்டால் உலகம் ஆதாயம் வேண்டாம் பணம் வேண்டாம் ஆசை வேண்டாம் சுகம் வேண்டாம் உறவு வேண்டாம் எதுவும் வேண்டாம் அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும் போதும் என்ற வாழ்க்கை யார் இந்த உலகத்தில் வாழ்கிறீரோ கஷ்டங்களை கூட அல்லாஹ் உனக்கு இலகுவாக மாற்றி விடுகிறான் சந்தோஷத்தை அல்லாஹ் உனக்கு நினைத்து வைத்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்பிற்குரியவர்களே எனவே நம்முடைய பயணம் மறுமை நோக்கியதாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு காட்டுகிறது வெளிச்சம் எனவே கண்களை மூடிக்கொண்டு பாதையை கடப்பதற்கு உலகம் என்பது நேரான பாதை அல்ல நல்ல புரிஞ்சுக்குங்க கண்களை மூடிக்கொண்டு பாதையை கடப்பதால் உலகம் என்பது நேரான பாதை அல்ல கோணலான பாதை கண்ணை திறந்து கொண்டுதான் போக வேண்டும் எனவே கண்ணை திறக்க வந்தவர்கள் நபிமார்கள் சபீன்கள் முத்தகீன்கள் முஅமீன்கள் எனவே இந்த உலகத்தை இந்த உலகத்தினுடைய பயணம் நம்முடைய பயணம் இதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் மறுமையை நோக்கி இதாக இருக்காத வரை நம்ம இந்த உலகத்தினுடைய பயணத்தை யாராலும் எவராலும் உலகத்தில் உள்ள பிரச்சனையும் சரி நம் மனதுக்குள் உள்ள பிரச்சனையும் சரி தனி மனதில் உள்ள பிரச்சனையும் சரி சமூக பிரச்சனையும் சரி யாராலும் சரி செய்ய முடியாது என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்பதற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு ஆனா எல்லா பிரச்சனைகளையுமே இலகுவாக கொண்டு போனார்கள் காரணம் என்ன தெரியுமா பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரப்பட்டது ஆனா எல்லா பிரச்சனையுமே இலகுவாக ஆக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த உலகம் உலகம் அல்ல இது மயானம் இது உலகம் இல்ல மயானம் ஏன் மயானம் குல்லு மன் அலைஹா ஃபான் இந்த உலகமே அழியப்படக்கூடிய மயானம் இது இந்த மயானத்தை நம்பினால் என் வாழ்க்கை மயானமாக மாறிவிடும் இந்த உலகம் இந்த மறு உலகம் நிரந்தரம் என்று நான் நம்பினால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்னால் வாழ முடியும் என்று நம்பியவர்கள் சஹாபா பெருமக்கள் எனவே பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இலவசம் மாற்றப்பட்டது அன்பிற்குரியவர்களே நம்முடைய பயணம் மறுமை நோக்கியதாக இருக்க வேண்டும் மறுமையுடைய வாழ்க்கை நோக்கியதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய பின் விளைவுகள் எல்லாம் மிக மோசமானதை நாம் காணக்கூடியும் ஏன் உலகத்துல காண்றமா இல்லையா உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தினுடைய சில உணவுகளை உலகத்திலே அல்லாஹ் வச்சான் நரகத்தினுடைய உணவுகளை உறவுகளை அல்லாஹ் வைத்தான் சொர்க்கத்தினுடைய கிடைகளை உணவு அல்லாஹ் வைத்திருக்கிறான் போல உலகத்திலே அல்லாஹ் சில எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் ஒவ்வொன்றையுமே நம்ம கண்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே இருக்கான் என்ன காரணம் தெரியுமா இதை கொண்டாவது நீ உன் உள்ளத்தை நீ மாற்றிக்கொள்ள மாட்டாயா என்று எனவே அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரிகிற உருவான ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த ஈமானோர் ஈமான் என்கிற இந்த பாதையை நோக்கி நாம் மறுமையை நோக்கும் போதுதான் நம் மறுமையை செல்லும் போதுதான் இந்த வாழ்க்கையினுடைய சுகத்தை முழுமையாக அடைய முடியும் மறுமையுடைய சுகத்தை அடைய முடியும் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைக்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உலகில் உள்ள யாவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாஹர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு